वेलकम टू अवर चैनल इनकी नम्बर वीडियो पाकपोना कोल्ड केक एप्ली पड़ा अभी पाकपो वांगा वीडियो को फर्स्ट इतनी क्रीम एप्ली पड़ा अभी पाकल अद्कु किन्ना ना एरीदा उम्मीद और किन्ना एको इतने मूणु टम्लर पाल विटको रे मू मूणु टम्लर पाल विटको அதுக்கப்புறம் ஜீனி அதே மாதிரி ஜீனி வந்து இதுக்கு ஒரு கிண்ணம் ஜீனி நான் வந்து பவுடரா எடுத்து வந்துக்கேன் பவுடரா எடுத்து வந்துக்கோங்க கொஞ்சம் நான் வந்து பவுடரை நல்லா திருச்சி எடுத்து வந்துக்கேன் அதனால நமக்கு வந்து சீக்கிரம் ரெடி ஆயிடும் அதனால பவுடர் எடுத்து வந்துக்கேன் இது வந்து ஒரு ஒரு கிண்ணம் போடுறனால கொஞ்சம் காணல அதனால நான் திருப்பி கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கிறேன் ஸோ ஒரு கிண்ணம் ஜீனி எடுத்துக்கோங்க ஸோ அந்த किण्क एल ना तटिकल सो मूणु किण पाल किण जीनी एड़ोर किण इत व पचरसिमा एको और किण करक्टा और किण एको और किण पचरसिमा अब स्पून फुला कॉर्नफ्लावर मावु ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துக்கோங்க இந்த இருக்குது ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு ஸோ அதையே எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம் நம்ம வந்து இப்போ சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிற போகிறோன்னா ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து சன்ரைஸ் எடுத்துருக்கேன் சன்ரைஸ் எடுத்துக்கோங்க ஸோ காஃபி மாதிரி அந்த இதில் காஃபி டேஸ்ட்டில் இருக்கும் சாக்லேட் டேஸ்ட் கூட இருக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலக்கி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கலக்கி எடுத்துட்டு அடுப்புல கொண்டு வச்சு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ஸோ வந்து இதை இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கோம் ஆன் பண்ணி இதில் வச்சு நல்லா கிண்டெல்லாம் கொதிக்க ஆரம்பித்தோன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ரீம் கணக்காக வரும் அந்தளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்வீட் இதில் போட்டுக்கனாலும் நல்லாயிருக்கும் ஸோ நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டு ஸோ இந்த அளவுக்கு கட்டி ஆகும்போது கிண்டி அடுப்பில் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிட்டு இப்போ எப்படி வந்து இந்த கோல்டு கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம க்ரீமை எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ பிஸ்கெட்டை வந்து நான் எப்படி அடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கலாம் நான் வந்து இந்த இருக்குது பிஸ்கெட் எடுத்திருக்கேன் ஸோ இவ்வளோவான பிஸ்கெட் உங்களுக்கு தேவைப்படும் ரெண்டு லேயர் நம்ம வச்சுக்கலாம் பிஸ்கெட்டை இந்த த்ரீ இது வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிஸ்கெட்டை ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சுக்கோங்க இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இது ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன செய்கிறோம் பிஸ்கெட்டை அடுக்கி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம என்ன போட போடணும் நம்ம பண்ணின க்ரீமை போடணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேயர் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வச்சுட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிடும் இந்த மாதிரி க்ரீமை வந்து மேலே தடவி ஃபுல்லாக ஒன்று போல் எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா ஈவனாக தடவி விட்டுக்கோங்க நான் வந்து ஸ்வீட் வந்து கம்மியாக தான் போட்டுக்கேன் நீங்கள் வேணால் இன்னொரு அரை கப் வேணால் போட்டுக்கோங்க ஆனால் நல்லாயிருக்கும் அந்த பிஸ்கெட்டோட பிஸ்கெட்டில் நமக்கு ஸ்வீட் இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது முடிஞ்சிட்டு அடுத்தது ஒரு இது அடுத்த ஒரு லேயர் நம்ம வைக்கலாம் நீங்கள் ரவுண்டு பிஸ்கெட் வேணால் ரவுண்ட் பிஸ்கெட் வச்சுக்கோங்க அடுத்த ஒரு லேயர் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் இந்த க்ரீம் எடுத்து தடவிக்கலாம் அதில் ஈவனாக தடவி விட்டுக்கோங்க அப்புறம் திருப்பியும் ஒரு லேயர் வந்து பிஸ்கெட் வச்சுட்டு மறுபடியும் தடவி ஸோ த்ரீ லேயர்ஸ் நம்ம இப்போ வைக்க போகிறோம் இங்கே த்ரீ பிஸ்கெட் வச்சுக்கோமோ அதே மாதிரி த்ரீ லேயர்ஸ் வைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அடுத்த லேயரை நான் பிஸ்கெட் வச்சுட்டேன் பிஸ்கெட் வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிற க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுடலாம் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு
மேலே வந்து டெக்கரேட் பண்ணதுக்கு நீங்கள் ஏதாவது ஜெம்ஸ் மட்டும் வைங்க, இல்லைன்னா சாக்லேட் எதாவது ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வைக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு கேக்கை வெளியே எடுத்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கோல்டு கேக், ஈஸி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு செய்யலாம். ஸோ நம்ம அவளோட கேக் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டில் பூஸ்ட் இல்லை காம்ப்ளான் உங்கள்கிட்ட இருக்கும்ல, அதை வந்து அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. எங்கிட்ட காம்ப்ளான் இருக்குது, நான் காம்ப்ளான் அப்படியே போட்டு விட்டுருக்கேன். ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நான் சைடில் எல்லா இடமுமே அந்த இது கேக்கில் வந்து க்ரீமை ஃபுல் இடம் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே சாக்லேட் ஏதாவது வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒன்றும் வைக்க போகிறதில்ல. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை இப்படி கட் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிடுங்க, அவங்கவுங்க விருப்பம் தான். இது இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா அதை கட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், பீசஸ் அழகாக வரும். உங்களுக்கு வேணால் ஒரே ஒரு பீஸ் வந்து காமிக்கிறேங்க. பாருங்கள் நம்மளோட கேக் பாருங்கள், ரெடி ஆயிட்டு, மோஸ்ட்லி ஃபுல்லாக ரெடி ஆயிட்டு. இப்போ பாருங்கள் கரீதா. ஸோ இந்த இருக்குது ரெடி ஆயிட்டு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்கெட் கேக், கோல்டு கேக். ஸோ இந்த கேக் வந்து நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, லேயர் மாதிரி. இப்போ பாருங்கள், ஸோ பிஸ்கெட்டு க்ரீமு மேலே உள்ள இந்த லேயர் தெரியுதா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.